ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருமூலர் திருவடிகளே சரணம். சித்தர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது சாகாக்கலை. ஏன் சாகாக்கலைன்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த உடல் தத்துவம் இறப்புக்குண்டானது, தவ நிலையை வைக்க முடியும். ஆனால் உணர்வை, அதாவது ஆத்மா சாகாதது, திரும்பவும் வரும். அப்போது அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ண பிறகு அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வு தத்துவமாக ஆக்கிட்டாங்க. ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணிட்டாங்க. அது ரெண்டும் மிங்கிள் பண்ண பிறகு இன்னொரு உடல் அவங்களுக்கு தேவையில்லாத போது பிறப்பற்றதாக ஆகுது. அப்போது அந்த சித்தர்கள் இந்த நிமிஷமும் அவங்க உலாவிட்டு தான் இருக்காங்க, பிரபஞ்சம் எங்கும். அப்படி அந்த இதில் வந்து இதெல்லாம் பசுமையை தெரிவித்து இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. கண்களால் புலப்பட முடியாதது இதோ பேர் அகத்தியம் கொடுத்த அகத்தியர், இந்த பக்கம் திருமூலர். அந்த ரெண்டு பேரும் எதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க சித்தர்கள், அவங்கள முழுமையாக ஆராய்வு பண்ணால், ஐயோ இந்த மனிதன் நிலை, பிறகு பூமியியல், வானியல், இதை பற்ற முழுக்க பேசியிருக்காங்க. இப்போ அதை பற்றி ஆய்வு பண்ணுவாங்க. இனி இந்த பூமியியலை நம்மளால் எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் உலக மக்களுக்கு அனைவருக்குமே. எண்ணம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆட்டம் பாம்பை விட. ஒரே அந்த ஒரு நாள், அது எந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் ஒன்று கூடி, நீங்கள் இப்போல்லாம் சீக்கிரம் பரப்பிடலாம் அந்த நியூஸை. அப்படி பரப்பும் போது ஒரு சப்போஸ் 8, 9, 9:30 இரவு, எல்லாரும் ஒரு நிலைப்பட்டு பரம்பொருளே இந்த பூமியும் பூமி வளம் பெறணும், ஓசோன் வந்து திருப்பு கூடணும்னு வேண்டி பாருங்கள். ஒரு விஷயம் சத்தியமாக ஒன்றாகும். இதில் வந்து மதத்தை சேர்க்கக்கூடாது.